வணக்க மக்களே, தயிரும் அதனுடைய ஆபத்தும். அட என்னங்க சொல்கிறீங்க, தயிரில் ஆபத்தா? ஆமாம் மக்களே, தயிரில் ஆபத்து இருக்குது. தயிர் என்னதான் ஒரு நல்ல உணவுப் பொருளாக இருந்தாலும், ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும், தயிரை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சில நேரத்தில் மட்டும்தான் சாப்பிட்ணும். மற்றபடி நீங்கள் அனைத்து நேரங்களிலையும் தயிரை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. தயிரை அப்போது எந்தெந்த நேரத்தில் சாப்பிட்டா ஆபத்து, எந்தெந்த நேரத்தில் வந்து நம்ம சாப்பிட்ணும் அப்படின்றதையும், தயிரை நீங்கள் சூடுபடுத்தி சாப்பிட்றீங்க அப்படின்னா தயிரை சூடுபடுத்தி சாப்பிடலாமா வேணாமா அப்படின்ற அந்த சந்தேக கேள்விகளுக்கு ஒரு விளக்கமும், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தயிரை நீங்கள் எந்தெந்த உணவுப் பொருட்கள்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது, அப்படி சேர்த்து சாப்பிட்டா என்னென்ன தீங்குகள் உங்களுக்கு ஏற்படும், அதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலாம், தயிர் சாப்பிட்றதுக்கு எது உகந்த நேரம், எந்தெந்த உணவுப் பொருட்களோட தயிரை சேர்த்து சாப்பிடணும் அப்படின்ற தயிரை பற்றின முழு தகவல்களையும் வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான ஒரு உணவு தான் இந்த தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் தயிருக்கு நாம் ஒரு மிக முக்கியமான இடத்தை தந்திருப்போம். ஆனால் கால நேரம் பார்க்காம தயிரை சாப்பிட்டா அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போது தயிர் சாப்பிட்றதுக்கு எது உகந்த நேரம்னு கேட்டிங்க அப்படின்னா, நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க மக்களே. அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம், அதுதான் அங்கே அந்த நேரத்தில் தான் நீங்கள் தயிர் சாப்பிட்லாம். அதுதான் நண்பகலுக்கு முன்பாக சாப்பிடக்கூடிய நேரம் அப்படின்றது. அதே போல் ஒருபோதும் நீங்கள் இரவில் தயிர் சாப்பிடக்கூடாது, வெறும் வயிற்றுலையும் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. அப்படி ஒருவேளை நீங்க வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு ரத்த அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். தயிரை சூடுபடுத்தி சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. தயிரை நீங்க சூடுபடுத்தியும் சாப்பிடக்கூடாது. தயிரோட வேணும்னா நீங்க சிறிது சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். அது உங்களுக்கு உடனடி உங்களுடைய உடலுக்கு எனர்ஜி தரும், ஆற்றலை வந்து பார்த்தீங்கன்னா தரும். இன்னும் சில பேர் தயிரை வந்து தினசரி சாப்பிடலாமா, தினமும் நம்ம தயிரை எடுத்துக்கலாமா அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. தயிரை நீங்க தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க மக்களே. தயிர் ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடியது. தொடர்ந்து நீங்க தினமும் தயிர் உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். தயிர் சாப்பிடுவதன் மூலம் உடல்ல கொழுப்பு அதிகமாக சேர்வதால ரத்த குழாய்கள் அடைப்பு, சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகும். எனவே நீங்க தினமும் தயிர் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள், அதுவும் ஒருவேளை மட்டுமே நீங்க தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வெறும் வயிற்றில் நீங்க தயிர் சாப்பிடக்கூடாது. அதே போல வந்து நீங்க இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாது. காலை நேரத்துக்கும் மதிய நேரத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தான் நீங்க வந்து தயிர் சாப்பிடணும். அதான் நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிட்றது தான் சிறந்தது. தினமும் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள், ஒருவேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிட்றது எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. தயிரை எந்தெந்த உணவுப் பொருட்களோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. வாங்க அதை பற்றியும் விரிவாக பார்த்தலாம். இந்த தயிரில் பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம், விட்டமின் B2, விட்டமின் B12, மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் நிறைந்திருக்கு. அதே போல் இது பெண்களுடைய கர்ப்பப்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க மக்களே. ஸோ என்ன தான் இத்தனை நன்மைகளை உள்ளடக்கிய தயிர் நீங்கள் ஒரு சில உணவுகளோடு சேர்த்து அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நஞ்சாக மாறிடும், ஸோ விஷமாக மாறிடும். அது ஒவ்வாமையை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். எனவே அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தயிரை சாப்பிடும் போது இந்த விஷயத்தில் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மீனோட நீங்கள் தயிரை சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. 2 உணவுப் பொருட்களிலும் புரதச்சத்து நிறைந்திருக்கு. அதாவது மீன்களில் வந்து பார்த்தீங்கன்னா புரதச்சத்து இருக்குது, அதே போல் தயிர்லேயும் புரதச்சத்து இருக்குது. தயிரை நீங்கள் மீனோட சேர்த்து சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. அதாவது அறிக்கைகளின்படி இந்த ரெண்டுத்திலுமே ஜீரணிக்க கடினமாக இருக்கிறதால விலங்குகளுடைய புரதத்தை காய்கறி புரதத்தோடு இணைக்கக்கூடாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஸோ நீங்கள் மீனோட தயிரை சேர்த்து சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. மாம்பழத்தை வந்து நீங்கள் தயிர் கூட சாப்பிடாதீங்க. மாம்பழத்தை தயிரோடு நீங்கள் இணைப்பது உங்களுடைய உடலில் குளிர் மற்றும் வெப்பநிலையை உருவாக்குது. இது தோல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் மற்றும் முழு உடலிலுமே நச்சுக்களை உங்களுக்கு உருவாக்கிடும். இது செரிமான அமைப்பில் ஒரு ஏற்றத்தாழ்வையும் உங்களுக்கு உருவாக்கலாம். ஆகவே நீங்கள் தயிர் கூட மாம்பழத்தையும் சேர்த்து சாப்பிடாதீங்க. வெங்காயத்தை நீங்கள் தயிர் கூட சேர்த்து சாப்பிடவே சாப்பிடாதீங்க மக்களே. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தயிர் மற்றும் வெங்காயத்தை ரைதா மாதிரி வடிவில் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டைப்பில் சாப்பிடுவாங்க. தயிர் வந்து குளிர்ச்சியானது. அதே நேரத்தில் வெங்காயம் உடலில் வெப்பத்தை உற்பத்தி செய்யும் அப்படின்றதால இந்த பழக்கத்தை நீங்கள் உடனடியாக நிறுத்தினா நல்லது. இந்த கலவை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு சொறி, அரிக்கக்கூடிய தோல் அலர்ச்சி, தடிப்பு தோல் அலர்ச்சி மற்றும் பிற தோல் ஒவ்வாமைகளை ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜியை ஏற்படுத்திடும். ஸோ அதனால் நீங்கள் வெங்காயத்தை கூட தயிர் சேர்த்து இந்த ரைத்தா மாதிரி சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. அல்லது நீங்கள் அதை முற்றிலுமாக தவிர்க்கிறதும் நல்லது தான்.
பால் பொருட்களை நீங்கள் தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. பால் மற்றும் தயிர் ஒரே குடும்பத்தில் இருந்து வருது. அதாவது வந்து பாலிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வருது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது விலங்குகளிலிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புரதம், எனவே அதை நீங்கள் ஒன்றாக உட்கொள்ளக்கூடாது. அது வீக்கம், வயிற்றுப்போக்கு, அமிலத்தன்மை, வாயு போன்ற பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். எண்ணெய் உணவுகளோடு நீங்கள் தயிரை சேர்க்கக்கூடாது மக்களே. தயிரோடு நீங்கள் எண்ணெய் உணவுகளை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இதை சேர்த்து சாப்பிட்றது உங்களுடைய செரிமானத்தை மெதுவாக்கும். அதாவது செரிமானம் அடையக்கூடிய நேரம் அதிகமாகும், அதாவது செரிமானம் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். மற்றும் நாள் முழுவதுமாகவே உங்களை வந்து சோம்பலாக வச்சிருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி வந்து இருக்கும். ஸோ இந்த பழக்கத்தை நீங்கள் இப்போவே கைவிடுவது ரொம்பவே நல்லது. இந்த ஐந்து உணவுகளை நீங்கள் தயிரோடு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விளைவுகள்லாம் ஏற்படத்தான் செய்யும். ஏன்னா தான் தயிர் ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருந்தாலும் தயிரை நீங்கள் இந்த உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்றத நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் தயிரை நீங்கள் எந்த நிலையில் சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கோங்க. தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உறைஞ்சிருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் சாப்பிட்றதா ரொம்பவே நல்லது. பால் நிலைக்கும் அந்த தயிர் நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலையில் தயிர் இருக்கும்போது அதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நல்லா உறைஞ்சிருக்கக்கூடிய தயிரை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் மண் சட்டியில் போட்டு நீங்கள் தயிரை உறைய வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னமும் நல்லது. நிறைய பிரச்சனைகளை அந்த தயிர் வந்து உங்களுக்கு குணப்படுத்தும். ஸோ இது போல் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதால தயிரை நீங்கள் சாப்பிடும்போது எச்சரிக்கையாக இருங்க. நன்றி மக்களே.